கர்நாடக அணைகளில் நீர்த்திறப்பு அதிகரிப்பால் தமிழ்நாட்டிற்கு நீர்வரத்து 10,000 கன அடியாக உயர்வு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிப்பு. நிலவை சுற்றி வரும் சந்திரயான் 3 விண்கலத்தின் சுற்றுப்பாதை உயரம் 4வது முறையாக குறைப்பு. விண்கலத்தில் இருந்து விக்ரம் லேண்டரை பிரிக்கும் பணி நாளை நடைபெறும் என இஸ்ரோ தகவல். நடப்பாண்டில் 10,000 புதிய சுய உதவி குழுவினருக்கு அடிப்படை பயிற்சி அளிக்க நடவடிக்கை. வளர்ச்சி, ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவுடனான ஆலோசனை குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மதுரை மாநாட்டுக்கு வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சிவகங்கையிலும் கண்டன போஸ்டர்கள். தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு கிளம்பும் எதிர்ப்பால் அதிமுகவினர் அதிர்ச்சி. ஜெயிலர் பட டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்கி மதுரை அதிமுக மாநாட்டிற்கு அழைப்பு. கூட்டத்தை திரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர். அதிமுக மாநாட்டுக்கு தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு. விமான நிலைய அதிகாரியிடம் உரிய தடையின்மை சான்று பெறவில்லை என புகார். கைத்தொழில் செய்பவர்களுக்கான விஸ்வகர்மா திட்டத்திற்கு 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கியது ஒன்றிய அரசு. குலத்தொழிலை ஊக்குவிக்கும் நடவடிக்கை என பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டு. நீட் தேர்வுக்கு எதிராக வரும் 20ஆம் தேதி திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம். அனைத்து தரப்பினரும் பங்கேற்க திமுக இளைஞர் மற்றும் மாணவர் அணி அழைப்பு. நீட் விலக்கு மசோதாவில் கையெழுத்திட மறுக்கும் ஆளுநர் ரவி பாஜகவின் பிரதிநிதியாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஆளுநருக்கு அதிமுக தரப்பில் கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பிரதமர் மோடிக்கு இந்தியாதான் குடும்பம், டெல்லி செங்கோட்டைதான் வீடு என அதிமுக எம்பி தம்பிதுரை கருத்து. அடுத்த ஆண்டு மோடி வீட்டில்தான் குடியேற்றுவார் என்ற மல்லிகார்ஜுன கார்கேவின் விமர்சனத்திற்கு பதில். ஆடி அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் திரண்ட பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. சென்னையில் வாழைப்பழம் விலை 1.5 மாதத்தில் 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை உயர்ந்தது. 1 கிலோ மலைப்பழம் 110 ரூபாய்க்கும் ஏலக்கி 80 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டில் iPhone 15 செல்போன் உற்பத்தியை தொடங்கியது ஃபாக்ஸ்கான். சீனாவை விட தாமதம் ஏற்படாத வகையில் இந்தியாவிலும் உற்பத்தியை அதிகரிக்க ஆப்பிள் நிறுவனம் திட்டம். பைக்குக்கு பெட்ரோல் நிரப்ப பணம் தர மறுத்ததால் ஆத்திரம். தம்பியை ஹெல்மெட்டால் தலையில் அடித்துக் கொன்ற அண்ணன். இமாச்சலில் நிலச்சரிவால் வீடுகள் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரம். அமெரிக்காவில் மருத்துவ நிறுவனங்களை குறிவைத்து சைபர் தாக்குதல். IBM நிர்வகித்து வந்த நோயாளிகளின் தரவுகளை திருடிய ஹேக்கர்கள். மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் அரையிறுதியில் இங்கிலாந்து அணி வெற்றி. ஆஸ்திரேலியாவை வீழ்த்து இறுதிப் போட்டிக்கு முன்னேற்ற. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.